உங்க அழகு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி எங்க உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கோ, இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, நாலு பேரு கேண்டீன் முன்னால தூக்க மாட்டே தொகுட்டு. டேய் என்னடா ஏதோ ஆயுத பூஜை தோரண தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்ட் வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா, இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்துக்கு அப்போ வந்து இந்த கரீனா கபூர் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவனு? ஐயா கேபி, வாங்க சாவலியா. என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா? தற்கொலை பண்ணிக்க போறானா? என்ன கூட்டாளிகளும் அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிட்பண்டில் செலுத்திய உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் என்றும், இந்த சேர்மன் கொலையிலும் சிட்பண்ட் கொள்ளையிலும் சம்பந்தப்பட்டவர்களை தப்பிக்க விடமாட்டேன், தண்டிப்பேன் என்றும் ஏசிபி போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் என் பிளான்ல எந்த தப்புமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த ஏசிபி தப்பிச்சான்? அப்போ அந்த எரிஞ்சி பஸ்ல ஏசிபி சாவல, தப்பிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவாரா? அன்னைக்கு எப்படி கலவரம் நடந்துச்சு, அதுல போஸ் எப்படி தப்பிச்சான் அது தெரியணுமே. இருங்க, கலவரத்துல கண்டிப்பா டிவி காரன் கவரேஜ் பண்ணிருப்பா. போஸ் எரியுற பஸ்ல போடும்போது பாதி உயிர் இருந்துச்சுன்னு என்னது? மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா? முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். நாலு பேருக்கு மூணு சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது தூக்குங்கடா அவளை. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ண தூக்க ட்ரை பண்ணலாம். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யார் யாரையும் கடத்திட கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சானு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. பன்னாட பரதேசி, நான் இங்க பிரச்சனை இருக்கிற, நீ பிக்னிக் வந்த மாதிரி அள்ளி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்ற அறிவு கேட்ட அப்பனே நான் பண்றேன். ஏய் மைனே,
வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். டேய் அங்க இருந்து காலிட்டா சீக்கிரம் சீக்கிரம் புரிஞ்சு இங்க இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? அவன் தூயின் ஓடி வா சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன பூச்சி தொலைய முடியுமா? மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துடிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் சந்தோஷமா குழந்தை விட்டா பெரிய சந்தோஷமா வாழே. டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போனா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலியா? அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி சம்போ சிவ சம்போனு அசாம் போற வண்டியில அம்மா அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியடா. அம்மா இது டிஐஜியோட வீடு. அவன் அங்கேருந்து புறப்பட்டதும் அங்கிள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் ஃபோன் பண்ணதும் நீயும் அஞ்சலியும் தனித்தனியா புறப்படுறீங்க. அவன் இங்க இருந்து இந்த சிக்னல்ல வந்து நிற்பான். அஞ்சலி உன் வண்டியோட நீ அவன் பக்கத்தில் வந்து நிற்கிற. அதுக்கப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன். இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீயும் இவனும் அஞ்சலிக்கு பாதுகாப்பாக போகணும். நாளைக்கு அவனோட கடைசி நாள். எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. அஞ்சலி மணி என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? யாரோட சுற்றிட்டு வரேன்? அப்பா ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போய் சொல்ல வேண்டாம். அந்த வேலை உதான பார்த்துட்டு வரேன். ஆமாப்பா வேலை. ஒருத்தனை எனக்கு பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கும் அப்படிதான்ப்பா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கும். சொல்றா எங்கடா இருக்க அவங்க அண்ணன்? எங்கடா ஒளிஞ்சிருக்க அந்த குழப்பைய? உன் தினேஷை கொண்டு பப்ளிக்கா உனக்கு சவால் விட்டாரு. அவரா கோழ உனக்கு சாவு அவர் கையில தாண்டா. போதும் மாமதி. போஸ பிடிக்கணும்னா இவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். இவனை தலைகீழா கட்டி தொங்க விடங்கடா. ரத்தம் இறங்க இறங்காடிங்கடா. மாமதி வாங்க போலாம். ஹலோ வேலு, எங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்க, ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கறாரு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகாதமா? எங்க அப்பா எனக்கே தெரியாம திடீர்னு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. கல்யாணமா? சரி இப்ப நான் சொல்ற பிரகாரம் செய். ஓகே. சார் ஏசிபி போஸ் பிடிச்சிட்டீங்களா? கூடி சீக்கிரம் பிடிச்சு சார். சார் சார் ஏசிபி போஸ் பிடிக்கிறது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன? தொழிலதிபர் நாகராஜோட பொண்ணு தெரியுமா சார்? நாகராஜ் பொண்ணு அஞ்சலி தானே? தெரியுமே. அந்த பொண்ணு ஏசிபி போஸோட தம்பி வேலு லவ் பண்றாரு சார். ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணு வேற யாருக்கோ பலவந்தமா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு சார். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏசிபி போஸ் அங்க வர்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரி சார் நான் நம்மளால கூட்டாங்க வர்றேன், நீங்க முன்னாடி போயிருங்க சார். கோவிலா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்குடா. அஞ்சலிக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவில எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதை பத்தி அப்புறம் பேசலாம். டேய் அண்ணனோட போன் கொடுத்தல கொடு. நான் போஸ் பேசுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஓம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அஞ்சலி வண்டியில இரு. உங்க பொண்ணு எப்படி ஓடி வந்தாலும் அப்படியே தான் கூட்டு வந்திருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அஞ்சலி, முகூர்த்த நேரம் இன்னும் முடியல, வா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், கல்யாணத்தை அன்னைக்கு ஓடி போன ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? முடியும்னா சொல்லு, எங்க காதல விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். அப்பா வேண்டாம், சும்மா இஷ்டம் இல்லாம ஒரு கல்யாணம் நடந்தா உன்னால மட்டும் இல்ல யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. மச்சான், இவன் நினைச்சிருந்தா தன்னை தேடி வந்த பொண்ணை தாலி கட்டியே கூப்பிட்டு வந்திருக்கலாம். உங்க கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நினைச்சானே, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டான். உங்க பொண்ணு தப்பானவனை விரும்பல. எல்லாமே போச்சு, நம்ம நிலைமையே தலைகீழ மாறி போச்சு. என்னடா சொல்ற? நம்ம டிஐஜி ஈஸ்வர பாண்டியன போஸ் கொன்னுட்டான். தெரியும். எதுக்கு உங்க சேஃப்டிக்கு கொஞ்ச நாள் தலைமறவா? ஓடி ஒளியறதுக்கு நான் ஒண்ணு கரப்பாம்பூச்சிடா. உமாபதி சிவன் அழிக்கிறவன், அழிப்பேன். என்ன எதுக்குற? எல்லாரையும் அழிப்பேன். புதுசாஜி ஜஸ்ட் ஃபார்வர்ட் மீட்டிங் தான். அதுக்கு இல்லை சார், ஏசிபி போஸ் பிடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க நாங்களாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெப் எடுக்காமலாம் இருப்போம். இவர் மாத்திரம் புதுசாக வந்து என்ன கழிச்சிட போறாரு சார்? டிஐஜி அப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டார் சார். எத்தனை மணிக்கு வருவார் சார்? நீ என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க? நீ ஏன் அவருக்கெல்லாம் செலவிட்டு அடிக்கிற சார்? இவர் தான் புதுசாக வந்திருக்க டிஐஜி சார். என்ன கேக்கணுமோ கேளுங்க. இவர் எப்படி போச்சு?